டயர் பற்றாக்குறையால் போக்குவரத்து கழகங்களின் தீபாவளி சிறப்பு பேருந்து சேவை பாதிக்கும் என்று செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியான செய்தியை தமிழக போக்குவரத்து துறை மறுத்துள்ளது. இது தொடர்பாக போக்குவரத்து துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 15,997 புதிய டயர்கள் வாங்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 1,000 டயர்கள் போக்குவரத்து கழகங்களுக்கு இந்த வாரம் சென்றடையும் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையில் எந்த தடங்களும் இல்லாமல் தீபாவளி சிறப்பு பேருந்துகள் இயக்க முடியும் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த மற்றும் நோயால் பாதிக்கப்பட்ட பறவைகளுக்கு சிகிச்சை அளித்து மறுவாழ்வு அளிக்கும் வகையில் கோவையில் பறவைகளுக்கான சிறப்பு மருத்துவமனை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார். உதகையில் வனத்துறை அலுவலர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் ஒத்துழைப்புடன் ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த மருத்துவமனையில் நவீன மருத்துவ உபகரணங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் சிகிச்சைக்கு பின் குணமடைந்த பறவைகள் சுதந்திரமாக சுற்றித் திரிய விடப்படும் என்றும் கூறினார். தமிழகத்தில் வனவிலங்கு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவையில் உள்ள நிவாரணத் தொகை அடுத்த மாத இறுதிக்குள் முழுமையாக வழங்கப்படும் என்றும் அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்தார். புதுச்சேரியில் 32 ரவுடிகளை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சட்டம், ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து சம்பந்தமான காவல்துறை உயர் அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறை கைதிகளுக்கு அங்குள்ள ஊழியர்கள் உதவி செய்தால் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என எச்சரிக்கை விடுத்தார். முக்கிய கைதிகளை வேறு சிறைக்கு மாற்றவும் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மீட்புப் படை தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட தீயணைப்பு அலுவலர் எஸ் குமார் தெரிவித்துள்ளார். முதல் நிலை பாதுகாவலர்கள் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை குறித்து மாவட்ட தீயணைப்புத்துறை வீரர்கள் சார்பில் ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில கால்நடை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் ஆட்சியர் செந்தில்ராஜ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் பருவமழையால் பாதிக்கப்படுபவர்களுக்கு முதலுதவி செய்வது, திடீர் தீ விபத்துகளில் சிக்கிக் கொள்பவர்களை மீட்பது உள்ளிட்ட ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தி காட்டப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தீயணைப்பு அலுவலர், வெள்ளத்தில் சிக்கியவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் பயன்படுத்த 5 படகுகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் 150 முதல்நிலை பாதுகாவலர்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். தலைநகர் தில்லியில் காற்று மாசு தொடர்ந்து மோசமடைந்து வருகிறது. நேற்று மாலையில் மோசமடைந்த காற்று மாசின் தரக்குறியீடு தற்போது 232 என்ற அளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மிதமான நிலையிலிருந்து இன்று மோசமான நிலையை அடைந்துள்ளதாகவும் இது நாளை மற்றும் நாளை மறுநாள் இன்னும் மோசமடையும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது. 51 முதல் 100 வரையிலான தரக்குறியீடு உள்ள காற்று திருப்திகரமானது என்ற நிலையில் நகரில் 232 என்ற நிலைக்கு தற்போது மாசின் அளவு உயர்ந்துள்ளது. வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு, தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படும் புகை மற்றும் அண்டை மாநிலங்களின் விளை நிலங்களில் எரிக்கப்படும் கழிவுகளாலும் காற்று மாசின் தரம் மோசமடைந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரில் சிற்றுந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 8 பேர் உயிரிழந்தனர், பலர் படுகாயமடைந்தனர். தோடா மாவட்டத்தில் உள்ள தோத்ரி நகருக்கு அருகில் சாலையில் சென்று கொண்டிருந்த சிற்றுந்து கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் பயணம் செய்த 8 பேர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு தோடா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து குறித்து மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் அவருடன் தற்போதைய சூழ்நிலை குறித்து கேட்டறிந்து தேவையான உதவிகள் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார்.